வணக்கம். எல்லாவது சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாவது ஜோதிட மேதை அவர்களுக்கும் வாட்ஸ்அப் பிள்ளைகளுக்கும் மோனுக்கும் யூடியூப் பிள்ளைகளுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்று படிக்கும் மாணவர்களுக்கும் என்று கேள்விக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம். பயிற்சி உண்டு, பீஸ் 200 ரூபா மட்டும், ஒரு மணி நேரம் சொல்லி தரப்படும். சென்னை 87 71 36 47 பார்வையாளருக்கு எல்லா கேள்விகளுக்கும் முடிவான பதில் கிடைக்கும். பீஸ் 500. 23/12/2020 ஒரு பெண்ணு கேட்டிருக்காங்க கேள்வி. சென்னையில நடனம், இசை, பாட்டு, கலைத்துறை தொழில் நிலவரம் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21/12/2020 பிஎம்ல நைட்டு 11:05 கேட்டிருக்காங்க. புதுவையில் N 44 மிதுன ரக்கணம், புதன் வீடு, செவ்வாய்த்தார், சுக்கர ஸ்டெப்பு, ராசி மீனா, உச்சண்டாய நட்சத்திரம், சனி திசை இருப்பு, 18/11/12 44 ராசி கட்டம், மிதுன ரக்கணம், 6 சுக்கர, 7 சூரியன் முனை, 8 குரு சனி, 10 சந்திர செவ்வாய், 12 ராகு, 12 வீடுகள், வீட்டு அதிபதிகள், ஸ்டார் அதிபதிகள், செவ்வ அதிபதிகள். எந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கு கொடுத்துருக்க? கிரகம், வீடு, ஸ்டாரு, சப்பு. எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கு, எந்த ஸ்டார் இருக்கு, எந்த சப்பு இருக்கு கொடுத்துருக்க? எந்த கிரகம் எந்த வீட்டுக்கு சப்ராடு வாங்கிருக்கு கொடுத்துருக்க? சப்ராடுகள் எந்த பாவத்தில் இருக்கு கொடுத்துருக்க? இந்த கிரகம் இந்த டாஸ்டம், இந்த கிரகம் இந்த டாஸ்டம், இந்த குறியாட்டி தான் நம்ம பல்வெடுக்க போல கவனிங்க. கேள்வி உண்மையானு பாக்குறோம். 1 செவ்வாறு சுக்கிரன், 1 2 7 சப்பு, 1 2 7 சப்பு, நின்ற ஸ்டார் சனி, சனி சனி 5 & 11 5 பரவன, சுக்கிரன் சப்பு ராகு 3 6 9 3 6 9. அவங்க கேட்டுக்கிறது வந்து நடனம், நடனம் 5 இருக்கு, பாட்டு பாட்டு கேட்டிருக்காங்க 2 இருக்கு, இசை கேட்டிருக்காங்க 3 5 இருக்கு, கலைத்துறை தொழில் கேட்டிருக்காங்க 6 இருக்கு அப்படின்னு காட்டுது தெளிவா. 9 இருக்கிறதுனால தொழில் டல்லா இருக்குன்றது காட்டுது. சனி 5 நடனம் எங்க 11 இருக்குன்னு பாக்குறோம். சனி 5 சப்பு, நின்ற சூரியன் 7 சப்பு, புற 7 நடனம் எந்த வயலும் பாதிப்புல. சனி சூரியன் பாரம்பரிய நடனம்னா விளையாடுவாங்க, நடன குறிப்பிட நல்லாக இருக்கிறது, மக்கள்கிட்ட போய் சேரும். அடுத்து ராகு 3 6 9 சப்பு, நின்ற செவ்வா 8 ராகு 3 6 9 இசை நல்லா இருக்கு, வேலை வந்து கொஞ்சம் வேலை பொழுது 6 வருவா இருக்கு, பாரம்பரிய நடனங்கள்ல பிரச்சனை இருக்கு, அதுல வந்து கவர்ச்சி இருக்கு, அது அசிங்க அவமான நடனம் இருக்கு அப்படின்றது தெளிவாக காட்டுகிறது. நடப்பு தசை புத்தி அந்த சனி 5 7 நடனத்துக்கோ பாட்டுக்கோ டான்ஸுக்கோ கலைத்துறைக்கோ தொழிலுக்கோ எந்த விதமான பாதிப்பு நடப்பு தசாரங்கள் காட்டவில்லை, தெளிவாக ஓடுகிறது. பிரிச்சு கொடுத்துருக்க மொத்தமாக எழுவேன். 1 5 3 பாருங்க, 1 5 3 நடனம், இசை, புகழ். 1 நடனம், 5 நடனம், 3 இசை, 1 புகழ். 1 5 6 1 5 6 கலைத்துறை பணியாளர், கலைத்துறை வேலை பார்ப்பாங்க. 1 5 9 1 5 9 பாரம்பரிய நடனமும் ஆடுவாங்க,
ஒன்பது பாரம்பரிய நடனம், அஞ்சு நடனம், ஒன்னு ஜாதகி. ஒன்னு பதினொன்று மூணு, ஒன்னு பதினொன்று மூணு. பிறரை மயக்கும் நடனம், பிறரை மயக்கும் நடனம். அந்த அளவுக்கு நடனம் ஆடுவாங்க உடம்பு காட்டி. ஏன்னா மூணு பதினொன்று ஏழாம் பாவத்துக்கு, ஏழாம் பாவத்துக்கு ஒரு ஏழாம் பாவத்துக்கு அஞ்சு ஒன்பது. அதனால ஈர்த்துருவாங்க அப்படிய. ஒன்னு பதினொன்று ஆறு நடனம் பணிபுரியவர், நடனத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க. ஒன்னு பதினொன்று ஒன்பது பாரம்பரிய புதுமையை கொடுத்துருவாங்க. ஒன்னு பதினொன்று ஒன்பதுல பாரம்பரியத்துல பதினொன்று புதுமை, புதுமை பூர்த்தி அந்த நடனத்தை ஆடுவாங்க. அடுத்த ரெண்டு அஞ்சு மூணு, ரெண்டு அஞ்சு மூணு நடனம் பாட்டு ஓவியம். பாட்டு பாடிக்கிட்டே நடனம் ஆடுவாங்க. அதுல பாட்டு பாட்டு நடனம் ஆடுறதுல அது காலில் வந்து ஓவியம் வரைவாங்க. ரெண்டு அஞ்சு ஆறு நடனம் விளையாட்டு, நடனத்துல பல விளையாட்டுகளை காட்டுவாங்க. ரெண்டு அஞ்சு ஒன்பது பாரம்பரிய நடனம் பாட்டு, ரெண்டு பாட்டு அஞ்சு நடனம் ஒன்பது பாரம்பரியம். ரெண்டு பதினொன்று மூணு பாடல் நடனம் ஓவியம், பாடல் நடனம் ஓவியம். இதுல வந்து பிறர் மயக்கிற மாதிரி அந்த பாடல் இருப்பாங்க. ரெண்டு பதினொன்று ஆறு பாடல் துறையின் வேலை, ரெண்டு பதினொன்று ஒன்பது பாடல் பழைய பாட்டு பாரம்பரிய பாட்டு கர்நாடக இசை மாதிரி பாடுவாங்க. ஏழு அஞ்சு மூணு, ஏழு அஞ்சு மூணு இருவர் சேர்ந்து ஆடுவாங்க நடனத்துல. ஒன்று ஏழு இருபது அஞ்சு பதினொன்று நடனம் மூணு இசை, இருவர் சேர்ந்து நல்ல நடனம் ஆடுவாங்க. அந்த இருவரில் ஒருவர் நல்லா ஆடுவாங்க. அந்த இருவரில் ஒருவர் யார் நல்லா ஆடுவாங்கன்னா, இந்த ஒன்றாம் பாவத்தில் இருக்கிறவங்க நல்லா ஆடுவாங்க, ஏழாம் பாவத்தில் இருக்கிறவங்க சுமார் ஆடுவாங்க. ஏழு அஞ்சு ஒன்பது பிறர் மயக்கும் நடனம், அஞ்சு ஒன்பதுன்னு அவங்க எதிராளிக்கு மூணு பேரும் மனசுக்கு பிடிச்சிடும். ஏழு பதினொன்று மூணு உணர்ச்சி தூண்டும் நடனம், அதாவது எதிராளிக்கு அது அஞ்சு ஒன்பது, அஞ்சு ஒன்பது காமத்தை தூண்டும். ஏழு பதினொன்று ஆறு தொப்புள் காட்டி நடனம் பண்ணுவார்கள், ஆறு தொப்புள் பதினொன்று நடனம். ஏழு ஏழு பதினொன்று ஒன்பது பாரம்பரிய நடனம், பாரம்பரிய நடனம் ஆடுவாங்க. இதுல வந்து இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு, இது எப்படி இருக்குன்றது நடப்பு தசை வந்து பதில் சொல்லும். இது பேசிக் குறிப்பிட, இது தசை தான் நம்ம பார்க்கணும். தசை என்ன செய்ய நம்மளுக்கு அஞ்சு பதினொன்று ஏழு ஏழு வச்சிருக்கு. எந்த வகையிலுமே இந்த பாதிப்பு இல்லை. அஞ்சு இருக்கு பதினொன்று இருக்கு எட்டு பன்னெண்டோ எந்த வகையிலுமே இல்லை. அதனால அப்படியே கண்டினியூவா ஓடுங்க. நடப்பு தசை சனி அஞ்சு பதினொன்று பிறகு மயக்கக்கூடியவங்க, அதனால நடனம் தொழில் ஒரு வருமானம் வரும். சனியா இருக்கிறனால லேட் லேட்டு புக்கப் தான் வரும். அதனால தொழில் ஒரு வருமானம் வரும்ன்றது தெளிவாக காட்டிக்கிறது. ஒன்பதாம் பாவம் வந்து எட்டாம் பாவத்தை காட்டிக்கிறனால பாரம்பரிய நடிகத்துல கவர்ச்சிய ஆபாசத்தை காட்டுவாங்க. இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதுலிருந்து முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சனி சரி சனி குட்டி சனி அந்தரம். அப்ப லக்ன திசா சுக்கர ஸ்டாரு, சூரியன் சூரியனுடைய ஸ்டாரு. சுக்கரன் நல்லா இருக்காரு, சூரியன் இங்க நாள் குத்து வாங்கியிருக்காரு. அதனால சனி சரி சனி குட்டி சனி அந்த பிற்பகுதியில், அது பிற்பகுதியில நடனத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு தெளிவா காட்டுது. முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் சனி திசை சனி வந்து புதன் வந்துடும். அப்ப லக்ன திசா சூரியனுடைய ஸ்டாரு. அப்ப அங்க நாலு பத்து தான் இருக்கு. இங்க புதன் வந்து இங்க நாலு பத்து வச்சிருக்காரு. ஆனா நன்னனை சொல்லி கொடுக்கக்கூடிய லெவல்ல இந்த ஜாதகி போவாங்க. அவங்க ஆட மாட்டாங்க, அவங்க ஆடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. பத்து பேர்த்துக்கு சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சனி சனி கேள்வி வந்துடும்.
அப்ப சூரியன் சந்திரன்லயா அங்க சூரியன் இருக்கேன் சந்திரன் இருக்கேன் அவங்க அந்த நடனம் ஆடுவாங்க சந்திரன்ல சூரியனும் கொடுப்பாங்க ஆறு ஒன்று 2022ல இருந்து 8-7-2022 வரைக்கும் சனி சனி புத்தி சுக்கராந்திரம் அப்ப கண்ணில சந்திரன் தான் ஓடல இந்த சுக்கரன் வந்து ஒரு பாதிப்புள்ள நடனம் நல்ல பெரிய விழாவா கிடைக்கும் பெரிய லாபம் கிடைக்கும் 8-7-2022 1-2022 சனி திசை சனி புத்தி சூரியாந்திரம் அப்ப லக்ன திசா சந்திரன் செவ்வாயில் ஓடுது செவ்வாய்ந்து ஒரு பிரச்சனையில எட்டு ஏழு இருக்கு அதனால வந்து விருப்பம் அந்த நடன தொழில் நல்ல வருமானம் கிடைக்கும் காட்டிடுச்சு 1-9-2022 1-2022 வரைக்கும் சனி திசை சனி புத்தி சந்திராந்திரம் அப்ப கண்ணில செவ்வாய் ஸ்டார் ஓடிட்டு இருக்கோம் செவ்வாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் சந்திரனையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் நல்ல நடனம் ஓடி வருமானம் வரும் 1-2022 3-2023 வரைக்கும் சனி இல்லை சனி புத்தி செவ்வாந்திரம் அப்ப செவ்வாய் ஸ்டார் ஓடுது அதனால நடனத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அது சரியா போயிடும் 3-2023 12-2023 வரைக்கும் சனி திசை சனி புத்தி ராகுந்திரம் அப்ப செவ்வாய் ராகுன்றதுனால ராகுல வந்து நடனத்துல பிரச்சனைகள் வரும் தகவல்களோட குழப்பிகள் வரும் நடனத்துல வந்து குற்றங்கள் பதிய வேண்டிய காலகட்டங்கள் வரும் 12-2023 12-2023 வரைக்கும் சனி திசை சனி புத்தி குரு அந்தரம் ஆமா இங்க வந்து ராகு குரு இருக்கு அதனால இதெல்லாம் வந்து முற்பகுதியில் பிரச்சனை பிற்பகுதியில் நல்லா இருக்கும் காட்டிடுச்சு ஆக மொத்தம் இவங்க நடனத்துல நல்லா பாட்டு பாடி இசை பாடி நடனம் பாடி நல்லா சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சு பொருள்னா வாங்குவாங்க பெரிய பாதிப்புல எதுவும் இல்லை போகலாம் நடப்பு சனி திசையா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பழைய ஆளுக பெரியவங்க சின்னவங்க கலந்து அந்த நடனத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும்ன்றது காட்டுது இதை யூடியூப்ல நான் போட்டுவேன் பாருங்க பேசுங்க என்று போடுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு நேரில் பேசுவேன் அக்கௌண்ட்ல பணத்தை கொடுங்க ஷேர் பண்ணுங்க பெருபெற்றவுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடரும் பார்வையாளருக்கு ஒரு வேண்டுகோள் இது சப்ராடு சப்ராடு செய்து இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் 200 ரூபா தான் பெரிய காசு எதுவும் இல்லை 10 நாள் படிச்சீங்கன்னாலே தெளிவாயிருவீங்க அப்புறம் தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா முன்னுக்கு வந்துடலாம் இப்படி தொடர்ந்து 1 வருஷத்துல என் கூட எழுதிங்கன்னா நல்லா முன்னுக்கு வந்து பெரிய லோடு இருக்கு வாய்ப்பு இருக்கு படிக்க வாருங்கள் நன்றி வணக்கம் தொடரும்